என்னவர் வேற மேக்கிங் திஸ் நம்ம மாலை போடலான்னு பேர் அம்மா மாறி கொண்டு மட்டன் சிக்கனை வாங்கி தந்துட்டோம்னா சோத்த வேண்டி வர சொன்னதுக்கு நான் தின்னுட்டு கணபதி அப்படியே தண்ணியில் நொறுங்கிட்டார் அங்கே வச்சு அதுக்கு தான் நான் சொல்லுது அனுபவப்பட போய் தான் நான் சொல்லுது அனுபவப்படலன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படி போனது பிள்ளைக்கு நல்லது கிடையாது பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு தொலைஞ்சி கிடச்சிது வச்சு இப்போ அங்கே போய் சூப்பராக கும்பிட்டு கணபதி காட்டுதா என்ன வந்தவர் அவ்வளோ அழகு கணபதி கேட்டு மேய்க்கணும் எதுக்கு சொல்லுதேன் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுது உன்னை திட்டி எனக்கு என்ன ஒரு கூட பிறந்தா தம்பி உனக்கா சொல்லுதேன் என் தம்பி சாவணுன்னா எனக்கு என் தம்பியும் ஒன்றே போல தான் இருப்பான் உன்னைய பார்த்தா அவனை பார்க்க வேண்டாம் உன்னை பார்க்க நேரெல்லாம் என் தம்பி நீ அவன் தான் இருக்கு சாமி சத்தியமே என் பெரிய தம்பி உன்னைய போல தான் இருப்பான் இவ்வளோ தண்டி படித்து கொண்டாலும் சாமண்டான் அவன் புத்திய கடவுளை அப்படி எழுதிட்டேன் எனக்கு எங்கள் அம்மா தான் படி 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 பிள்ளையெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கணும்னே பிள்ளையெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கணும் அம்மா அடிமையாக்க கூடாது நாளா என் பிள்ளைய எவனே என்னையா ஏதாவது பேசினாலும் போய் சொல்லிடுவோம்ல பெரியம்மாண்ட ஏன்னா எங்கள் அம்மா என்னை அடிமையாக்கி எங்கள் அம்மா அப்பா என் மூளை என்னை அசமக்கிட்டாங்க நடக்க வாழ்க்கை வேலை ஃப்ரீயாக பேசணும் பிள்ளைகள்கிட்ட இப்போ என் மகனும் கெட்டிக்க தெரியாமா 30 பொண்ணு இருக்குது இது வரைக்கும் அவன் இஷ்டந்தான் நம்ம நாளைக்கு கட்டி வச்சுட்டு நான் பிடிக்கலன்னு வச்சுக்கேன் நம்மளை சொல்லணும் எங்கள் அம்மையை நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அவ்வளோ பிரச்சனை உள்ள இடத்துல தள்ளிட்டேன்னு அதனால தான் என் மகனுக்கு நான் கட்டி வைக்க முடியுதேன் கழுத கூட வருஷம் ஆனால் போகுதுமா என் மகனே சொல்லுதாம்ல கருத்து வேறுபாடு இருந்தால் குடும்பம் நடத்த முடியாது எனக்கு என்ன இஷ்டமா சரிப்பா சரிப்பா முடிஞ்சிட்டு ஏன்னா கட்டி வச்சுட்டு நான் எங்கள் சொந்தக்கார வீட்டிலலாம் 2 கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து கிடக்கான் இருக்க முடியலைல்ல அம்மா அந்த காலத்து பொம்பளையில் இருந்தோம் இந்த காலத்தில் ஒருத்தி சோறு மங்கத்தில்லன்னு சூசைட் பண்ணிட்டானாம் பார்த்துக்கோ நீலாம் உன் பிள்ளை பொட்ட பிள்ளை இருக்கு சொல்லி வளர்க்கணும் சொல்லி வளர்க்கணும் தாயி நாங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தி ஒன்றா ஒரு பிள்ளைன்னு பாசமாக வளர்க்கோம் போகிற வீட்டிலலாம் அப்படி கொஞ்சம் வாங்கன்னு நினைக்கக்கூடாது கெட்டியாச்சுன்னா நம்ம அடுப்புக்களை வச்ச கொல்லி எரிஞ்சு ஆகணுங்கிறப்ப என்ன இல்லாமல் சகிக்கணும் கேளுங்க நல்லதை காத்துல கேட்டுக்கணும் கெட்டதை விட்டுறணும் அப்போதான் குடும்பம் பிள்ளை குட்டின்னு இருக்கும் சொல்லணும் அதே போல் ஏதாவது பாத்திரம் கொடுத்தனா பீரோல் கொடுத்துரு நான் வீட்டிலலாம் 2 லட்சம் பாத்திரம் எல்லாம் கலவண்டு போயிட்டான் அதெல்லாம் அப்போ விவரம் தெரியலண்ணே 2 லட்சம் கொடுத்தா ஒரு நாள் நான் ஐ இருக்கட்டும் நான் மற்ற வெட்டாத ஐ அது கட்டி விட்டுரு ஒரு கயிறை வச்சு இல்ல இல்ல லேஸ் அப்படி கட்டு அப்ப ஒரு குச்சியை வச்சு ஊனே அப்ப ஒரு கம்பு எடுத்துக்கோ ஒரு கம்பு எடுத்து ஒரு கம்பு கொடு தம்பி சின்ன கம்பு இருங்க கூட அப்படியே வச்சு கட்டு இப்ப ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப மூளை வந்துட்டு இன்னும் எந்த கம்பு குடிக்க எந்த கம்பு ஆமா இன்னொன்று இருக்கு நான் கயிறு தரம் கட்டிடுறேன் இது போதாது நான் கட்டிட்டா இன்னும் அந்த கூவாம்பில் பிடுங்கிருடா இது ஆ வேண்டாம் புளியங்கன்று வீட்டில் இருக்குது புளியங்கன்று தரத்துறம்ல பியாய் அடையும் நான் அதையும் வெட்டிடுதியா அது என்னகல் ஐ என்னகண்ண அண்ணா அண்ணா அண்ணகண் அண்ணா இருக்கார் இப்போ அதை பெற வெட்டிக்கிடும் என்ன அண்ணா என்ன அந்த கயிறு போதுமா ஒரு சுத்தியில கூட சுத்தியில கூட அதை வச்சு இல்ல அந்த இது உளி உளி உளியா கூட உளிய வச்சு அடிக்கட்டும் உளி உளி மறுபடியும் சினிமா பட்டு வந்துட்டு எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கோட ஏன்னா உளி அங்க என்ன இருக்காரு இதை வச்சு அடி இதை வச்சு அடி என்ன இந்தா மாலை கலத்துன பிறகு இந்த பாட்டை போடு கும்போட என்ன இந்தா என்ன இது வேணுமானே என்ன இந்த உடியை வச்சு அடிச்சுக்கோ போதுமா போகலன்னா இதை வச்சு அடித்தேன்னா அப்படி கீழே போயிடும் கொஞ்சம் தாண்டி முடியல மழை வருமா இன்னைக்கு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்ப்போமா இன்றைக்கி நாங்கள் போய் அந்த வேலையை முடிக்கணும்
கொஞ்சம் பைசா இன்னைக்கு பாக்கி இருக்கு. இன்னைக்கு இந்த பேங்கில் வேலை இருக்குனே, இன்னோட முடிஞ்சிடும். ஆமாம், நாளைக்கு பாக்கீங்களா? நாளைக்கு வரலையோ? சரி, இன்னைக்கு போங்க, நாளைக்கு வாங்க. நாளைக்கு வரலையாப்பா? எந்த கோயில்? நாளைக்கே போற? நாளைக்கு கலத்திருவியோ? நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் பார்க்க முடியாது, நீங்களும் சர்ச்சைக்கு போகணுமோ? அப்போ நாளைக்கு வந்து எதாவது வேலை பார்க்கலாம் வெளியில? நாளைக்கு வெளியே நீட் பண்ணிட்டு தலை நீ போட்டுருவியா? நாளைக்கு சர்ச்சுக்கு போறேங்கம்பா, கோயிலுக்கு. 6 மணிக்கா? ஆ, சாயங்காலம் நிற்க முடியாது அங்கே சர்ச்சு. அது கோயிலுக்கு போகிறத போயிடணும். அப்படி சம்பாத்தியம் நமக்கு தேவையில்லை, கோயில் தான் முக்கியம். 5:30 பத்தி சூடா வச்சோம்னா சாமியை கொண்டு போற யாஸ்தான். ஏன் மாவே, ஒரு சூடம் போய் குப்பு குப்புன்னு நான் ஷூட்டிங் எடுக்க போயிட்டேன். ஒரு நாளைக்கு சூடா, ஒரு நாளைக்கு 5 சூடான் சாம்பிராணி பத்தினா சாமிக்கு செய்யணும்ல? நான் ஷூட்டிங் எடுக்க போயிட்டேன்.